அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சிவகுமார் வந்து சண்முகம் சாருக்கு அப்புறம், சித்தப்பா சண்முகம் அப்புறம் வந்து நம்ம எங்க வீட்டுல பிறக்காத ஒரு பிள்ளை தான் என்ன சொல்ல முடியும். அண்ணன் எங்க அப்பாவுக்கு ஒரு உடன்பிறப்பும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பாவை பத்தி தெரிஞ்சவங்கள வந்து இவரை மாதிரி வந்து ஒரு நடிகர் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவர் அப்பாவை பத்தி பேச பேச எங்க சைட்ல எங்க பலமும் ஏறுது, நம்ம பலமும் ஏறுது, அவ்வளவுதான். அந்த வகையில் அப்பா மேலேயும் எங்கள் குடும்பத்து மேலே எங்களுக்கு ஒரு மூத்தவராக இருந்து, எங்கள் அண்ணனாக இருந்து, எங்கள் சித்தப்பாவாக இருந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே வாழ்த்தடிச்சிருக்கார். உங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனாக இருந்து எப்பவுமே வந்து அண்ணன் வந்து ஒரு பக்கபலமாக இருக்காருங்கிறதுல இன்னைக்கு அவர் வந்ததில் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அளவு கடந்த சந்தோஷம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக, நம்ம அப்பாவின் இதயங்கள் சார்பாக அவருக்கு நன்றி சொல்ல கடவுள். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும், அதாவது எங்கள் குடும்பத்தார், எங்கள் நண்பர்கள், அப்பாவின் இதயங்கள், என் உயிரிழந்த ரசிகர் பிரமக்கு உங்கள் அனைவருக்கும், என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாரு அத்தம்மா இருக்கு பெரியப்பாமா இருக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடவுள்ப்பா. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க வந்து பிரஸ், அத்தனை பேருக்கும் மீடியா, அத்தனை பேருக்கும் வந்து அப்பா மேலே எல்லாருமே இந்த பிரஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வராங்கன்னா அது வந்து அப்பா மேலே உள்ள பிரியம், ஏதோ ஒரு அவங்க பாட்டியோ அவங்க அப்பா தாத்தாவோ அப்பாவோ தங்கச்சியோ ஏதோ ஒன்று வந்து அப்பா மேலே பிரியத்தில் தான் வந்திருப்பாங்க எல்லாருமே. அந்த வகையில் நடிகத்தலம் அவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு. 10 வயசு எனக்கு பராசக்தி பார்க்கும்போது எனக்கு 10 வயசு. எங்கள் வீட்டில் படம் பார்க்கலாம் விட மாட்டாங்க, அதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க, அது மேட்டி ஷோ போயிட்டு வரணும். சூலூரில் ஒரு போஸ்டர் போட்டிருந்து ஒரு அம்மன் சிலை, சிலைக்கு பின்னாடி வந்து ரத்தத்தோடு வந்து சிவாஜி முகம், அந்த பார்த்தோன்னே பைத்தி பிடிச்சிச்சு எனக்கு. எப்படியாவது இந்த படத்தை பார்த்தே தீரணும்னு தீபாவளியில் பொங்கல் வரப்போ எங்கள் அம்மா காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி நாலனா தியேட்டர் டிக்கெட் தர டிக்கெட் நாலனா நாலா டிக்கெட்டை வாங்கிட்டு படத்துக்கு போனேன். படத்துக்கு போனதுக்கு முன்னாடியே பராசக்தி கதை வசனம் மு கருணாநிதி அப்படின்னு புத்தகம் எட்டனா அப்போல்லாம் பைசா கிடையாது, எட்டனா புத்தகம் விலை. அதை எங்கள் வீட்டில் வாங்கினா உதச்சி விடுவாங்க. அம்மாத சேவர்னு ஒரு நண்பர், அவருடைய பையன் வந்து உத்தமராஜன் கூட படித்தவன், அவன் புத்தகம் வாங்கி வச்சுருந்தான். அது பார்த்தா வேதம் மாதிரி, அந்த புத்தகம் எனக்கு வேதம் மாதிரி. நிறைய விஷயத்தை கொடுறான்னு கெஞ்சி அதை வாங்கிட்டு சூலூர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து 2 மைல் தூரம் போகிறதுக்கு, 2 மைல் வர 2 மைல் அதுக்குள்ளே அந்த கோச்ச சேனை மனப்பாடம் செய்து விட்டோம். என்னது மொத்த பராசக்தியே அந்த 4 நிமிஷம் சொல்லிவிட்டானுங்கப்பா, மொத்த பராசக்தி 4 நிமிஷத்தில். நான் தான் ஒரிஜினல் சிவாஜி பையன், இவனுங்கெல்லாம் சின்ன பசங்க, நான் தான் ஒரிஜினல் பையன். அப்போ நான் எங்கள் அப்போ தான் அவரு, இவங்க வீட்டில் அப்பா படம் பண்ணா படத்துலேயே அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம். நானே 16 படம் நடித்தேன். பிறந்தன் இறக்கும் இறந்தன் பிறக்கும் அது ஒன்றும் தப்பிக்க முடியாது. நம்மளை வந்து உடல் ரீதியாக எப்பவும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால உடல் ரீதியாக வெளியே போயிட்டான். செவாலியை விருது கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையில், அங்கே சேப்பாக்கெல்லாம் விழா நடந்துச்சு. தமிழ்நாடு தமிழ் தெலுங்கு ஹிந்திக்கான மலையாளம் எல்லாம் சேர்ந்து 35-40 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சார். ஒவ்வொருத்துக்கு 3 நிமிஷம் தான் சார் டைம் பண்ணாங்க. 3 நிமிஷம் நமக்கு வேணாம் சார், 2.5 நிமிஷம் போதும் சார். நீங்கள் 2.5 நிமிஷம் என்ன சொல்லுவீங்க? பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருக தழுவியவன் ஆயினும் கலை உலகில் நாயகி கலைவாணி ஆசினை வரமாய்ப்பற்று திரையில் வரலாறு படைத்துட்டான். ஒரு சான்முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரலில் தீன் தமிழ் வசனம் பேசி அவன் பழுத்த பாத்திரங்கள் கடையில் அசகின்ற ஓவியங்கள். கர்ணனாக, கட்டபொம்மனாக, சிவாஜியாக, செங்குட்டவனாக, அரிச்சந்திரனாக, அசோகனாக, அப்பனாக, 5ஆம் ஜார்ஜாக, பாரதியாக, பொக்கை பாண்டியனாக, வாசியாக, வாஜியாக, அத்தனை போச்சு. நடக்கும் நடையில் 400 வகை காட்டினான். மரமேறைக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சக்தி சுத்ததா பாடலுக்கு ஒரு நடை, போனான் போகட்டும் போடாவுக்கு ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களையும் நமக்கு நவராத்திரியில் காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னென்று மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னென்று தமிழ் திருக வரலாறு தொடரும். இந்த தமிழ் மண் உள்ள வரையில், தமிழர்கள் உள்ள வரையில் எந்தென்றும் சிவாஜி என்ற மாமன் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருப்பான். வாழ்க சிவாஜி, ஓங்கவன் நாமன், நன்றி, வணக்கம்.
வணக்கம். என் பேர் ரமணி. ஔடதம் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய திரைக்கதை யோசனை எழுதி இயக்கியிருக்கேன். படம் ஃபஸ்ட்டு சீன்லேயே கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஒரு பரபரப்பான ஒரு படம். ஹீரோ தான் என்னுடைய தயாரிப்பாளர், நேதாஜி பிரபு. அவர் தான் ஹீரோ, அவர் தான் தயாரிப்பாளர். இப்போ டெல்லியிலேருந்து சமையலான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கு. விநாயகராஜன் ஒருத்தர் வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சன் ராவ்னு ஒருத்தர் ஒளிப்பதிவாளர். அவர் ஒரியன் படம் கிட்டத்தில் 70 படம் பண்ணியிருக்காரு. ஒரியால் அவருக்கு ஒளிப்பதிவாளருக்கான ரசிகர் மன்றமே இருக்குது. வணக்கம். என் பேர் நேதாஜி பிரபு. ஔடதம் படத்தை கதை எழுதி தயாரித்து நடிச்சிருக்கேன். இதோட முதல் படம். அவர் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அவர் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு மெடிசன் பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அப்போது நிறைய ரிசர்ச் பண்ணும்போது 2013 வந்துட்டு ஒரு ஃபேமஸ் மேகசின் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரா கெமிக்கலை பேன் பண்ணிட்டாங்க. அதை வச்சுட்டு மாத்திரை தயார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வித்தின் 15 டேஸ்லேயே அந்த பேண்டட் ரா கெமிக்கலை விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 15 டேஸில் என்ன நடந்திருக்குன்றதான் படத்தோட ஒன் லைன். ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண விஷயங்கள் எங்கேன்னு சொன்னால் சவாலாக இருந்தது. ஒரு உண்மையாகவே மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் தான். ஸோ ஒரு 8 days வந்துட்டு மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் எப்படி மருந்து பேக் ஆகுது, எப்படி அந்த கலவையை மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாத்திரைகள் எப்படி மிஷின்லேருந்து கொட்டுதுன்ற விஷயத்த எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பதிவு செஞ்சுருக்கோம் இந்த படத்தில். இது வரைக்கும் இது ஆடியன்ஸான நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம். ஹை, ஐ எம் சமாயரா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஔடதம். அண்ட் டுடே வி ஆர் லான்ச்சிங் அ பென் செரமனி and also the trailer of my movie. So this is something we are going to do out of the different, where we are going to tell the audience about the pen to come and see the first medical thriller about the Audadham. So this is my first movie. I'm very excited and looking forward. Raj TV viewers, ellarkum vanakkam. En per Arun Ramasamy. Audadham thiraipadathoda inai thayaripaalar Thiru Netaji Prabhu. Audadham padathoda thayaripaalar matrum kadhanaayagan. அவரோடு இணைந்து இந்த படம் தயாரிச்சிருக்கோம். திரு ரமணி படத்தோட இயக்குனர் மற்றும் திரு தஷி படத்தோட இசையமைப்பாளர். திரு ரமணி சார் ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஔடதம், ஔடதம்னா மருந்தின் மீனிங். ஒரு மருந்து சம்மந்தமான முறைகேடுகள் எடுத்து சொல்கிறதா அந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விநாயக்ராஜ். இந்த ஔடதன்ற படத்தில் நான் வந்து வில்லனாக பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி மக்களுக்கு தேவையான மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் த்ரில்லர். ஆக்சுவலாக இது வந்து மக்களுக்கு போய் ஈஸியாக சேரன்றதுக்காக வந்துட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்துடைய தயாரிப்பாளர் தான் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. டைரக்டர் ரமணி சார் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவங்க வந்து அவார்டு வின்னர் டைரக்டர் டிவி சந்திரன் மற்றும் பாலாசார்ட்டெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய நோக்கம் வந்து இந்த படத்தை அவார்டு படமாக ஆகணுன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. சசி சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பலம். ஏன்னா வந்து நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப உற்சாகமான ஒரு வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. முதல்ல வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சிட்டேன். ஏன்னா நான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் வந்து நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் இது என்ன மாதிரி படம், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அதை வந்து எந்த மறைவும் இல்லாமல் இங்கே பத்திரிகைகளை எழுதுனது, சப்போர்ட் பண்ணது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பத்திரிகை ஷோ நீங்கள் பார்க்குற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பத்திரிகையாளர்கள் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெக்னீஷியன் அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா பத்திரை பிரபலங்கள் நிறைய பேர் படம் பார்த்தாங்க. ஆனாலும் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை. பத்திரிகையாளர் பார்க்கணும், அவங்க பார்த்துட்டு இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். புளியங்குளம் கருங்குளம் அந்த மக்களுடைய உதவினால் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மண் சார்ந்த அவ்வளோ பெயினை சாலிடாக எடுத்து கொடுத்துருக்காரு. தெரியல, ஒரு 4 வருஷம் போராட்டம் இந்த படத்துக்காக தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறோம், பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தை இதெல்லாம் வரப்போ ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிற படம் பரியம் பெருமாளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு
இந்த படத்துக்கு பின்னாடி இருந்த உழைப்பும் சரி, இந்த படத்தை மூலியமா மக்கள் கொடுத்த வரவேற்பும் சரி, இது எல்லாத்துக்கும் வார்த்தைகள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் டைரக்டா சேர்த்த பிரஸ் மீடியா, டெய்லிஸ், சோசியல் மீடியால இருக்கட்டும், படம் பார்த்தவங்க, படம் பார்க்காத படம், மீன் சில படங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு ட்வீட் பண்ணி இது பண்ற சப்போர்ட் பண்றது உண்டு. பட் இந்த படம் பார்க்காம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படம் பார்க்காம, இன்னும் படம் பார்க்கல, பட் ஆனால் இந்த படம் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்தினதும், இது எல்லாமே ஒரு மெயின் ரீசன் உங்களோட ப்ரெஷ் ஷோக்கு அப்புறமே தான். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ பெரிய டிராவல் மதியானி கூட்டம் கிருமி, இதுக்கப்புறம் இன்னமும் என்னை சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணி தமிழ் சினிமாவையும் சப்போர்ட் பண்ணி இருக்க எல்லா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பகிரங்கமாக ஃபஸ்ட்டு ராம் சார் என் டைரக்டர் பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ரஞ்சித் அண்ணா பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தேன். அந்த ரெண்டு பயத்தையும் தாண்டி செலிபிரிட்டிஸ் படம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோ பயப்படலை, நான் அது ஓகேன்னு விட்டேன். ஆனால் ப்ரெஸ்ஸு படம் பார்க்கும்போது வெளியே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா லோசு விரை ஆகிடுச்சு. எங்கள் சார் என் கூடவே இருந்தார், ரஞ்சித் அண்ணன் கூடவே இருந்தாங்க, மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். உள்ள கேட்டேன், கம்பரேஷன் கேட்டேன், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். எக்ஸ்ட்ரா சீட்லாம் போட்டு ஒரு 300 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக வந்து ஒரு ஷோக்கெலாம் வரமாட்டாங்க, அவங்க படத்துக்கு எதிர்பார்த்து வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில அப்படின்னா எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே சொல்லணுன்னா அந்த தினத்தை என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா பாப்பா படந்தப்போ கூட நான் அவ்வளோ எமோஷனலாம் இல்லை, அப்படியே வீடியோ உட்காந்துருந்தேன். ஏன்னா பாப்பா கண்டிப்பாக கையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது முடிஞ்ச உடனே குமரேசன் தான் சொன்னார் உள்ள கை தட்டுறாங்க அப்படின்னா. பொதுவாக அவங்க கேட்டனா, பொதுவாக ப்ரெஷ்ஷோ போட்டால் கை தட்டுவாங்களோ பாவம்னு சொல்லி கை தட்டுவாங்களோ, நமக்கு ஷோ போட்டிருக்காங்க கை தட்டுன்னு கை தட்டுவாங்களோன்னு நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து ரொம்ப நேரமாக கை தட்டுறாங்கன்னு சொன்னாங்க அவர், அப்பவும் நம்பிக்கை வரல. அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வயசு முதல்ல ஒரு வயசானவர் நம்ம அவர் பேர் நெல்லை பாரதினு நினைச்சேன், ரொம்ப கிட்டத்தட்ட தங்கராஜ் அப்பா மாதிரியே இருந்தார். அவள் வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணியை வெளியே நான் உங்க ஊர்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிறைய படங்கள் பார்த்துருப்பேன் இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுனால, ஒரு 4 படத்துக்கு தான் நான் கை எந்திச்சு கை தட்டியிருப்பேன், உன் படத்துக்கு கை தட்டினேன் அப்படின்னு சொன்னார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து டேய் தம்பி அப்படின்னு பேசின விதம், உன் வயசு என்னடா, நீ யாரா, நீ எங்கேடா வந்த, எப்படா வந்த அப்படின்னு பேசின விதம்லாம் இருக்குல்ல, எனக்கே என் மேலே ஒரு பெரிய கர்வம் வந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சு. அப்போ தான் சந்தோஷம் சார் கேட்டார், மாறி மாறிட மாட்டேங்கல்ல அப்படின்னார். அவர் சொன்னேன் மாதிரி மாறி மாறிடாத மாதிரியே அப்படின்னு சொன்னார். அவர் நான் சொன்னவர்கிட்ட ஒன்றுன்னு சொன்னேன், மாதிரி ராம் சார் பார்த்துட்டுருக்காரு, அவள் உயிரோட இருக்க வரைக்கும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டுருக்காரு என்னையே, அதுக்காகவே நான் வந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து இந்த படத்துக்கு முழு விஷயமே வந்து மீடியா தான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, என்னோடய டைம் லைனை திறந்தால் பையன்மா பையன்மா, நான் பயந்துக்கிட்டேன் இவ்வளோ, நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் தான் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா, உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அப்படி கேட்டேன். எல்லாருமே வந்து ஆமாம் அப்பா ஃபுல்லாக அவங்க பே படம் தான் வருது சொன்னாங்க, ரொம்ப நன்றி. முதல்ல வந்து ரஞ்சித்துக்கும் ராம் சாருக்கும் நன்றி. ஏன்னா வந்து நான் இப்போ ரொம்ப என்கிட்ட மாறி சொன்னதில்ல, ரொம்ப ரீசெண்டாக அவரோட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ராம் சார் ஆஃபீஸில். இது வந்து ஒரு கதையாக சொன்னால் நம்பக்கூடிய ஒரு கதை தான், வந்து ஒரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்றது. ரியல் லைஃப்பில் வந்து அதோடைய இம்பேக்டை நேரில் நம்ம பார்க்கும்போது அதோடைய இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. ராம் சார் வந்து இந்த பல விதமான அனுபவங்கள் அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, பயங்கரமான விஷயம், ரொம்ப பேர் வாழ்க்கையில் நடந்துட முடியாத விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து நடந்திருக்கு அவருக்கு. அந்த வாழ்க்கையை பார்த்து இந்த மனுஷனுக்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இமோஷன் இருக்கும், அதை வந்து பெரிய லெவலில் ஆம்பிஃபை பண்ணால், அதை வந்து கலை மூலயமா அதை உலகத்துக்கு அவர் சொல்லுவார்னு ஐடென்டிஃபை பண்ணார் ராம் சார் 10-12 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஒரு நியூ எரா, ஒரு புதிய சகாப்தம் வந்து சினிமாவில் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி. அது கண்டிப்பாக உண்மைன்னு நான் நம்புகிறேன். இப்போது அந்த அளவுக்கு உருவாக்கி கொடுத்த ராம் சாருக்கு கோடி நன்றிகள்.
Basically, Iranian films are known for its making, very hard-hitting films. You have seen different directors making films, world-class cinema. And I think Mehdi Rahman sir has done a brilliant job, because this is a very persisting problem in Iran, especially after all these problems the country has been facing about drug trafficking and you know, human trafficking, going to different places, finding refugees, and all these issues have been troubling Iran. So making a film, you know, depicting something which is actually troubling the country. Rahmani has done an amazing job. It's a beautiful film. With Anga Sonamadri, it's an amazing, you know, or a hard-hitting truth. And I hope people realize what they're getting into. And in the mari nariya padangal edirpaathirukkom. And I really thoroughly enjoyed this movie. And congratulations to the whole crew. பிரேம்குமார் அப்படின்ற ஒரு ஆள் எடுத்த அந்த ஆளுக்கு மட்டுமே சொந்தமான படம், ஆனால் பார்க்குற அத்தனை பேருக்கும் சொந்தமான படம் இது. 96 உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மேடையில் எல்லோரும் பேசும்போது கவனிச்சுட்டு இருந்தேன், எல்லா பெரிய மனுஷங்களும் சின்ன பழத்தனமாக பேசினாங்க, இந்த சின்ன பசங்களாம் பெரிய மனுஷ மாதிரி பேசினாங்க. இந்த வயசுலேயே அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது. இந்த மெச்சூரிட்டி, அதாவது நாலாம் மேடையை பார்த்து நாலாம் சும்மா நாலாம் என்னோட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எப்போ இந்த உலகத்தை நம்மளோட கம்பேர் பண்ணி தான் நமக்கு பழக்கம் இல்லையா? அந்த மாதிரி நான் என்னோட தான் இந்த உலகத்தையும் சக மனுஷனையும் இன்னொருத்தன் போடுற உடையும் காரையும் இல்லை ரோட்டையும் மற்ற நாட்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு பழக்கம். ஸோ அந்த மாதிரி என்னோட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கம்பேர் பண்ணி பார்க்குற பட்சத்தில் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக அழகாக நல்லா முதல்ல மேடையில் பேசும்போது வேர்த்து விறு விறுத்து மயக்கம் போட்டு விடாத குறையாத மேடையில் பேசியிருப்பேன். நான் ரொம்ப அசால்ட்டாக மெச்சூர்டாக பேசினாங்க, மனசில் இருக்கிறத சாதாரண வெளிப்படுத்துகிறாங்க, ரொம்ப பியூராக இருக்கிறாங்க. அது சினிமா எந்த விதத்துலேயும் பாராட்டும் புகழும் எந்த விதத்துலேயும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் எந்த விதத்துலேயும் அவங்களையும் அவங்க சிந்தனையும் கெடுத்துறாமல் அவங்க அறிவு மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டில் எல்லோரும் சொன்னது தான். ஆக்சுவலாக ஐ டோன்ட் டாக் மச். பிரேமணாவுக்கு ஐ நோ ஹிம் லைக் 7-8 இயர்ஸ் பேக். என்னோடய லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு ஆள் பிரேமண்ணா அண்ட் பாலாஜி அண்ணா. யா எல்லோரும் எல்லாரையும் சொன்னேன். இப்போ ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி சார் அண்ட் த்ரிஷா எல்லோரும் தே ஆல் ஹாவ் டன் தேர் பெஸ்ட். எல்லோரும் பாராட்டினாங்க. ஐ ஒன்று மென்ஷன் சம் நேம்ஸ். ஒன்று வந்து நம்ம அழகிய கூத்தன் எஃபெக்ட்ஸ். படத்தோட எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் படத்தில் காமிக்கிற மாதிரி இயற்கைக்கு நன்றி. அது உங்களை ஃபீல் பண்ண வச்சது அழகிய கூத்தன் தான். அது அது படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. அது தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு படம் பண்ணணும்னு வந்து ரொம்ப ஆசை. ஆனால் இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவேன். என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதனால் வந்து இந்த இயற்கைக்கு நன்றி அப்படின்னு போட்டாங்கள, அதை வச்சே நான் வந்து பேசிடுறேன். எனக்கும் வந்து இந்த நேச்சர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து கடவுள் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குமான்னு சொல்ல முடியாது, எனக்கு இருக்குது. பட் எல்லாருக்கும் இருந்துருன்னு சொல்ல முடியாது. பட் நேச்சரை வந்து எல்லோரும் நம்பி தான் ஆகணும். நம்ம பண்ண நல்லது தான் நமக்கு திரும்ப வரும்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாமே கை கொடுத்தது. நான் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லாமே வந்து கை கொடுத்தது இந்த படத்துக்கு. அதோட தியேட்டரில் பார்த்தேன். எனக்கு ப்ரிவியூ ஷோவை பார்த்தம்போது நான் வந்து பாதி படத்தில் அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. டிரெக்டர் சார் வச்ச அந்த இதுக்கெல்லாம் அழுதாங்க. ஒரு இதுனா என்ன பார்த்தும் அழுதாங்க, பெருமைப்பட்டு அழுதாங்க. ஸோ நான் அப்படியே தியேட்டரில் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் சி தியேட்டரில் இல்லை, ப்ரிவியூவில். தியேட்டரில் தான் நான் வந்து ஃபுல் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமாக எனக்கும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இது பண்ணாங்க. பட் அதுக்கு வந்து நான் இவ்வளோதான் காரணம். டிரெக்டர் சாரும் கோவிந்த் சார் வந்து ஒரு பெரிய காரணம். ஏன்னா என்ன சொல்கிறது, நான் நிறைய தடவை ரோடு கிராஸ் பண்ணிருக்கேன், யாருமே கற்றுனதில்லை. அவங்க இந்த மாதிரி அந்த மியூசிக் எல்லாமே விஷுவல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்னை வந்து
ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க முக்கால்வாசி பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்லணுன்னா, பக்ஸ் எனக்கு 18 வருஷமாக தெரியும், ஷமி அண்ட் மகி அகெயின் 18 இயர்ஸ், சேது மோர் தேன் 10 இயர்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஸோ நான் சொல்ல போகிறது கிடையாது. இதில் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதவங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண பெண்கள், அதாவது டிடி மேம், சின்மை, த்ரிஷா, அவங்களெல்லாம் எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. பட் தே ஆர் ஆல் ஃபேமிலி நவ். ஸோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னா, பத்திரிக்கையிலேருந்து வந்தவங்க அப்படின்னா சாரி சொல்ல போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, ரெண்டு ரீசன் சொல்கிறேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் வந்தது, அது நாங்கள் ஒரு ஷோ இங்கே தான் போட்டோம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போதுங்கும் போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னீங்க, பண்ணாதீங்க, ரொம்ப தியேட்டர்ஸ் கம்மியாக இருக்குது, நாங்கள்லாம் ரசித்த படம், நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், பண்ணாதீங்கன்னு. நீங்கள் எங்களுக்கும் அந்த ஆசை இருந்தது, ஆனால் உங்கள் வார்த்தை கட்டுப்பட்டு தான் அது ஒரு மாதம் தள்ளி வந்தது. வந்தது அதை ட்ரிம் பண்ண சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்தது எங்களுக்கு, படத்தோட டியூரேஷனை குறைங்க அப்படின்னு. அப்போ இது வந்து தள்ளி வைக்கணுங்கிறது எல்லோரும் யுனானிமஸாக சொன்னீங்க. ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் யாருன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அவர் வந்து எங்களை மிரட்டினார், நாங்கள் பார்த்து ரசித்த படம், இதை நீங்கள் எந்த தைரியத்தில் ட்ரிம் பண்ண போகிறீங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொன்னோம். அண்ணன் ட்ரிம் பண்ணல, ட்ரிம் பண்ணதாக ஒரு நியூஸ் தானே விட்டுருக்கோம், நல்லா பாருங்கள் அதே டியூரேஷன் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த படம் வந்து 50 நாள் ஓடிச்சு. ஸோ அங்கே அந்த படத்தோட கேமராமேன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் கிடையாது, அது நண்பர்கள்னு போட்டாங்க. ஸோ உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல போகிறது கிடையாது, இது இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப்.